இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு தம் சீடரிடம் தன்னை பின்தொடர்பவர் தன்னலம் துறக்க வேண்டும் என்று கூறினார். ஒருவர் தன்னலத்தை துறப்பதன் மூலமாக பிறர் நலத்தோடும் ஆண்டவருக்கு உகந்தவராகவும் வாழ முடியும். இறைவனின் விருப்பத்திற்கு, அவரின் திட்டத்திற்கு தம்மை முழுமையாக கையளிப்பவர்களால் மட்டுமே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அவர்களே இருளிலும் ஒளியை காண்பர். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நாம் எத்தகைய செல்வத்தை தேடுகிறோம்? இறை செல்வத்தையா, பொருட்செல்வத்தையா? புனித அகஸ்தினார் கூறுவது போல, நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மை படைத்த கடவுள் நம்மை மீட்பதில்லை. எனவே கடவுள் நம்மை மீட்க வேண்டும் என்றால் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இப்புனித வாரத்தில்
பயணிக்கின்ற நாம் இறைவனுக்கு அருகில் செல்வோம், அவரும் நம்மை நெருங்கி வருவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் அவரது அருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் நாம் இணைவோம். வாரங்களின் வாரமாம் இப்புனித வாரத்தில் இறை தந்தையினுடைய விருப்பம் என்ன என்பதனை அறிந்து கொள்ள தியானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அவர் நம்மை நோக்கி வருவதை எண்ணி பார்த்து நாம் அவரிடம் செல்ல தடையாக இருக்கின்ற குற்றங்குறைகளை பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். எங்கள் வலுவென்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உமோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 42 இறை வசனங்கள் 1-7 ஈராக. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்தமாட்டார், தம் குரல் ஒளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கியெறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோர்க்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான்
நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுளரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் அஞ்சி நடுங்க வேண்டும். பகை வரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்தீரு, உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்தீரு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசர உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசி இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்து கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதரிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சாம்பல் புதன் தொடங்கி நாம் இன்று புனித வாரத்தின் திங்கள் கிழமையில் நின்று கொண்டிருக்கிறோம். சாம்பல் புதனன்று நமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதாவது உன்னான் உன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று இறைவாக்கினர் யோவேல் கடவுளின் குரலாக நின்று நமக்கு அழைப்பு விடுத்தார். தவக்கால முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இயேசு நமக்கு விடுத்த அழைப்பை மார்க்க நற்செய்தியாளர் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டினார். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களோடு தாவோர் மலையில் தன்னுடைய மாட்சிக்கு தோற்றமாறிய போது சீடர்கள் கண்டு ஆனந்தமடைந்தனர். இதுவல்லவா விண்ணக மகிமை, இதுவல்லவா கடவுளின் மகிமை என்று அவர்கள் ஆனந்தம் கொண்டனர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதுவல்ல எனது நிலை, இதற்காக நான் வரவில்லை, இதற்காக மண்ணில் நான் பிறக்கவில்லை, மாறாக நான் இந்த மண்ணில் பிறந்தது இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் என்பதனை மார்க்க நற்செய்தியாளர் மீண்டுமாக அங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார்.
தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்கிறார். தன்னுடைய தந்தையினுடைய இல்லத்திலே ஜபம் செய்ய செல்கிறார். அங்கு சென்று பார்க்கிறார், அங்கு ஜப இல்லமாக அல்லாமல் சந்தையாக்கப்பட்ட இல்லமாக மாறியிருப்பதைக் கண்டு கோபம் கொள்கிறார். மக்களை பார்த்து கோபம் கொள்கிறார், தலைவர்களை பார்த்து கோபம் கொள்கிறார், அங்கிருந்த குருக்களை பார்த்து கோபம் கொள்கிறார். அப்போது நீ கடவுளின் மகன் என்பதற்கு சான்று உண்டா என்ற கேள்விக்கு அவர் தருகிற பதில், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், இதனை நான் மூன்றே நாளில் கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தன்னை கொன்று விடுங்கள், மூன்றாம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்பதனை அவர் அங்கு சொல்லாமல் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் நான்காம் ஞாயிற்றுக்கிழமை அன்று யோவான் நற்செய்தியின்படி இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பாலைவனத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல தானும் உயர்த்தப்பட வேண்டும் என சிலுவையில் தனக்கு முன்னால் காத்திருந்த தியாகத்தை, சிலுவையில் தனக்கு முன்னால் காத்திருந்த அந்த தற்கையளிப்பை அங்கு மறுபடியும் ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நினைவு இருக்கின்றன. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்று கூறும் இயேசு கிறிஸ்து தான் இந்த மண்ணில் இறப்பதன் அவசியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். தான் இந்த மண்ணில் இறக்க வேண்டும், இந்த மண்ணில் புதைய வேண்டும், நான் மறுபடியும் உயிர்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாம்பல் புதன் தொடங்கி முதல் ஞாயிறிலிருந்து ஐந்தாம் ஞாயிறு வரை, குருத்து ஞாயிறென்று வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் வரை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, மறுபடியும் மறுபடியும் அவர் நினைவுபடுத்துவது என்னவென்று சொன்னால், நான் இந்த மண்ணுலகிற்கு வந்தது, பிறந்து வந்தது, பிறந்து வளர்ந்தது, வளர்ந்து நடந்தது, நடந்து மக்களை சென்று பார்த்தது, மக்களை சென்று பார்த்து அவர்களை அன்பு செய்தது, அந்த அன்பை கடவுளின் அன்பாகவே காட்டியது, இரக்கத்தின் அன்பாகவே காட்டியது, மன்னிப்பின் அன்பாகவே காட்டியது, அருள் அடையாளங்களின் அன்பாக காட்டியது. எதற்காக என்று சொன்னால், நான் இறந்து இந்த மண்ணில் மடிந்து உயிர்த்தெழ வேண்டும், கடவுளின் மகிமைக்கு நான் உயிர்த்தெழ வேண்டும் என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்ல தவறியதில்லை. நம் ஆண்டவர் உயிர்ப்பின் ஆண்டவர். ஆனால் இந்த புனித வாரத்தில் நாம் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம், ஆண்டவர் இறப்பின் ஆண்டவரும் கூட. இறப்பின் ஆண்டவரும் கூட என்று சொல்லுகிற போது இறப்பை வெற்றி கொள்ளும் ஆண்டவர் என்பதனைத்தான் புனித வாரத்தின் திங்களும், புனித வாரத்தின் செவ்வாயும், புனித வாரத்தின் புதனும் நமக்கு நினைவுபடுத்த காத்திருக்கின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தின் திங்கள் கிழமை நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இறை தந்தைக்கும் இறை திருமகனுக்கும் நடக்கின்ற பாச போராட்டம். எப்படி போராட்டம் என்று சொன்னால், தந்தையான கடவுள் மகனை அனுப்புகிறார். மகனை அனுப்புகிற போது எதற்கு அனுப்புகிறார்? வாழவா அனுப்புகிறார்? சாவதற்காக அனுப்புகிறார். அந்த இறப்பு எப்படி நிகழ்கிறது? மிகப்பெரிய துன்பக்கலம். ஆண்டவர் இறைவன் தன்னுடைய மகனுக்கு தருகிற துன்பக்கலம் நாம் அறிவோம். தீர்ப்பிடப்படுகிறார், இழுத்து செல்லப்படுகிறார், கசையடிபடுகிறார், சிலுவை சுமத்தப்படுகிறார், கல்வாரி நோக்கி நடக்கிறார், கல்லும் முள்ளும் உள்ள பாதையை அவர் கடந்து செல்கிறார், ஆணிகளை வாங்கிக் கொள்கிறார், கரங்களை விரித்தவராக சிலுவையிலே தொங்குகிறார், மறுபடியும் அவருடைய விழாவினை ஈட்டி சென்று பாய்கிறது.
இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவமானத்தின் எல்லைக்கு, பாடுகளின் எல்லைக்கு, துயரங்களின் எல்லைக்கு, கண்ணீரின் எல்லைக்கு சென்று துன்பக்கலத்தை அவர் தாங்க வேண்டும், துன்பக்கலத்திலிருந்து அவர் குடிக்க வேண்டும், துன்பக்கலத்திற்கு தன்னை கையளிக்க வேண்டும் என்ற அந்த துயரமான நாட்கள்தான் இன்றைய நாட்கள். தந்தை மகனை பார்க்கிறார், மகன் தந்தையை பார்க்கிறார். அப்பா, இப்படிப்பட்ட துயரமா? இதை விலக்கிவிட முடியாதா என்று கெஞ்சுகிறார். தந்தை மௌனம் காக்கிறார். இயேசு கிறிஸ்து, இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் விலகி போகிற ஒரு மகனாக இருக்கக்கூடாது, என் தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும், என் தந்தையை மாட்சிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நான் இந்த துன்பக்கலத்தை ஏற்றாக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பக்கலத்தை ஏற்று அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று, எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்று, எவ்வளவு செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராய் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் இறுதிவரை பொறுமை காத்து கீழ்ப்படிதலின் புனிதத்தை காத்து சிலுவையில் தன் உயிரை கையளிப்பதுதான் இந்த புனித வாரத்தினுடைய தூய்மையான நினைவுகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தை மகன் இருவருக்கும் இருக்கின்ற பாச போராட்டத்தை அன்பே வெல்லுகிறது. எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், இறை தந்தை உலகின் மீது கொண்டிருந்த அன்பு, ஆண்டவரின் திருமகன் இயேசு கிறிஸ்து தந்தையின் மீது கொண்டிருந்த அன்பு, இறை தந்தையும் இறைவனின் திருமகனும் நம்மீது கொண்டிருந்த அன்பு. இப்படி ஆண்டவரின் திருமகன் இறைவனின் திருமகன் துன்பக்கலத்தை ஏற்றவராக தன்னுடைய புனிதவார கடமைகளை நிறைவேற்ற அவர் புறப்படுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த புனித வாரம் நமக்கு தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், இயேசு நம்மை அன்பு செய்கிறார், நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தாக வேண்டும், நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்தாக வேண்டும், நாம் ஒருவரை மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், நாம் ஒருவர் மற்றவருக்கு முன்னுதாரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த புனித வாரத்தின் திங்கள் கிழமை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நெறிந்த நாணலை முறியாதவராக இருக்கிறார், நெறிந்த நாணலை முறிக்க மனமில்லாதவராக இருக்கிறார், இறைவன் மங்கி எரியும் திரியை அணைக்க விரும்பாதவராக இருக்கிறார். அவர் விடுக்கின்ற அழைப்பு தன்னுடைய அன்பு திருமகனுக்கு, ஆண்டவர் அந்த அழைப்பை ஏற்றவராக பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கின்ற, இருளில் வாழ்வர்களின் சிறைகளை அறுத்தறிகின்றவராக, அடிமை தலைகளையெல்லாம் அறுத்தறிவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் இரக்கத்தையே தனது இரக்கமாக மாற்றி அவர் வாழ்ந்ததால் தந்தையின் விருப்பமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பும் இங்கே ஒன்றாகி அது சிலுவையில் அன்பாக கசிந்துருவதைத்தான் இந்த புனித வாரம் நமக்கு சொல்ல காத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாரங்களின் சிறந்த வாரமாகிய இந்த புனித வாரத்தை நாம் இழந்து விடாமல் இதன் மகிமையை, இதன் அருளை, இதன் ஆற்றலை, இதன் இரக்கப் பெருக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் மட்டுமல்ல நம்முடைய சகோதர சகோதரிகளும், நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பங்களும், நாம் மட்டுமல்ல உலகம் வாழ்கிற எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே இறைஞ்சுவோம். ஆண்டவர் சிலுவையிலிருந்து நம்மை கனிவோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தையாம் ஆண்டவர் படைத்த நாள் முதல் உலகை அன்பு செய்தார். அவருடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்த நாள் முதல் உலகை, மண்ணை, மக்களை அன்பு செய்தார். இப்படி தந்தையும் அவருடைய அன்பு திருமகனும் அன்பினால் இரக்கத்தினால் இந்த உலகை ஆண்டு வருவதால் அவர்கள் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் அவர்களிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உம் அருட்பாதம் தருகின்றோம். உம் பணியை
தம் வாழ்வாக்கி நல்ல ஆயனாம் இயேசுவை பின்பற்றி அன்பின் வழிகாட்டிகளாகவும் சமாதானத்தின் தூதுவர்களாகவும் நீதியின் கருவிகளாகவும் திகழ வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று மொழிந்த நீதியின் அன்பராம் எம் அன்பு இறைவா, நாட்டு தலைவர்களை உம் மலர்பாதம் தருகின்றோம். இவர்கள் அனைவரும் தான் என்ற தன்னல உணர்வை மறந்து தாம் என்ற பொதுநல உணர்வோடு நல்லாட்சி புரியவும் மக்களின் தேவைகளை உயிர் மூச்சாக கொண்டு செயல்படவும் வர இருக்கின்ற தேர்தலில் நேர்மையோடு ஆட்சி புரியக்கூடிய நல்ல தலைவர்களை நீர் தாமே தேர்வு செய்து தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் வரங்களின் நாயகனாம் எம் அன்பு இறைவா, எம் பங்கு இறை மக்களை உம் அருட்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலன்களையும் தந்து ஆசீர்வதியும் தவ காலத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் மனம் திருந்தி நற்செய்தியை நம்பி பிறரை மன்னித்து அன்பு செய்து பிறருக்கு உதவி செய்து விட்டு கொடுக்கும் நல்மனம் படைத்தவர்களாய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளையும் அநாதைகளையும் நேசித்த எம் அன்பு இறைவா, உலகிலுள்ள ஏழைகள் அநாதைகள் கைவிடப்பட்டோர் முதியோர்கள் ஆகிய அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் இவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போன்று இவர்களின் வாழ்வும் செழித்து வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கப்பெருக்கத்தின் ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகி நாங்கள் எழுப்பி இருக்கின்ற மன்றாட்டுக்களை நீ கனிவுடன் ஏற்று நாங்கள் இந்த புனித வாரத்தில் உமது இரக்கத்தின் மகிமையை ஆற்றலை வல்லமையை எல்லாரும் பெற்றுக்கொள்ள தயை செய்ய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவே, எனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு மாறும் உன
அது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனதன்பை வாழ்ந்திடவே பழி பொருளாய் மாறிடவே. உனதன்பை வாழ்ந்திடவே பழி பொருளாய் மாறிடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீ செய்துள்ளவும் இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு வீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம் பெரும் எதிரியாகிய அலகையின் சருக்கின் மீது வெற்றி கொண்டி அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே உமது அன்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. நிறைந்துள்ளன உன்னை
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்றுதம் சீடர்களுக்கு அளித்து உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு கின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர்வரப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி. இது உலகின் பாபங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர், பேர் பெற்றவர். புனித சிந்தாத்திரை அன்னையே, புனித சிந்தாத்திரை அன்னையே, திருச்சபை என்னும் கப்பலை ஏந்தும் தாயே, திருச்சபை என்னும் கப்பலை ஏந்தும் தாயே, பாவ பெருங்கடலில் நீந்துவோருக்கு, பாவ பெருங்கடலில் நீந்துவோருக்கு, மெய்யான தெப்பமே, மெய்யான தெப்பமே, என் ஆண்டவருக்கு பின், என் ஆண்டவருக்கு பின், எனக்கு ஏக நம்பிக்கையே, எனக்கு ஏக நம்பிக்கையே, நான் நாடிய தந்திர வழியில் சிக்கி, நான் நாடிய தந்திர வழியில் சிக்கி, உலக மாய என்னும் கடலில் அவிழ்ந்து, உலக மாய என்னும் கடலில் அவிழ்ந்து, என் பாவத்தால் குறுகிய வானக வழியை, என் பாவத்தால் குறுகிய வானக வழியை, நான் எளிதாய் கை கொள்ளாமல், நான் எளிதாய் கை கொள்ளாமல், போராட்டத்திற்கு உள்ளாகும் இவ்வேளையில், போராட்டத்திற்கு உள்ளாகும் இவ்வேளையில், எனக்கு உதவியாக வந்து, எனக்கு உதவியாக வந்து, வைத்தியனை போல, வைத்தியனை போல, என் பாவ நோயை குணப்படுத்தி, என் பாவ நோயை குணப்படுத்தி, தாயை போல எனக்கு ஞான அமுதூட்டி, தாயை போல எனக்கு ஞான அமுதூட்டி, தைரியம் தந்து, தைரியம் தந்து, என் ஞான கப்பலாகி ஆன்மாவானது, என் ஞான கப்பலாகி ஆன்மாவானது, முடிவில்லாத பேரின்ப பேற்றின் கரையை அடைய, முடிவில்லாத பேரின்ப பேற்றின் கரையை அடைய, தயை செய்தருளும் தாயே, ஆமேன். தயை செய்தருளும் தாயே, ஆமேன். மன்றாடுவோமாக ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமர் அருள் காவலால் காத்திட வேண்டுகிறோம். இவ்வாறு உமது பரிபிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்ள செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இரு
மகன் துயாவியானவர் நிறைவாக ஆசி அளிப்பாராக. இயேசுவின் தூய இதயத்து அன்பிலும் மரியன்னையின் மாசற்ற இதயத்து அன்பிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. போற்றிடும் தேவன்னையே.